வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. சிவனின் ருத்ரத்தில் இருந்து வீரபத்ரர் தோன்றினார். வீரபத்ரா, நீ உடனே தக்ஷன் யாகம் செய்யும் இடத்திற்கு சென்று அவன் யாகத்தை துவம்சம் செய்து அவனையும் அழித்து விட்டு வான்னு உத்தரவிட்டு அனுப்பி வைத்தார் ஈசன். அவ்வாறே புறப்பட்டு போன வீரபத்ரன் தக்ஷனின் யாகசாலையை அடைந்தார். உக்கிரமாக உள்நுழைந்து காணும் அனைத்தையும் துவம்சம் செய்ய ஆரம்பித்தார். சிவனுக்கு அவிர்வாகம் தராமல் நடத்தப்பட்ட அந்த ஒரு யாகத்தில் கலந்து கொண்ட இதர தேவர்களையும் அவர் விட்டு வைக்கல. அவர்களையும் கொடூரமாக அடித்து கொன்றார். தண்டிக்கப்பட வேண்டியவன் தக்ஷனாக இருந்தபோதும் யாகத்தில் கலந்து கொண்ட ஒரே காரணத்தால் தங்களையும் வீரபத்ரர் தண்டிப்பதை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் ஈசனின் நாமத்தை இறுதி ஓலமாக எழுப்பி தங்கள் உயிரை விட்டனர். இவை அனைத்தும் செய்து முடித்த பின் வீரபத்ரனின் பார்வை தக்ஷன் மேல் விழ, அடுத்த நொடி தக்ஷனின் தலை உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டு யாக குண்டத்தில் விழுந்தது. இதை பார்த்த தக்ஷனின் மனைவி வேதவல்லி கதறி துடித்தாள். இந்த கோர தாண்டவத்தை பார்த்த காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு கோபம் தலைக்கேறியது. உடனே அவர் தன் கருட வாகனத்தை வரவழைத்து அதன் மீது ஏறி வீரபத்ரனுடன் போர் புரிந்தார். இருவருக்கும் நீண்ட நேரம் கடுமையான போர் நடந்தது. விஷ்ணு ஏவிய அனைத்து அஸ்திரங்களும் வீரபத்ரனால் முறியடிக்கப்பட்டன. இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற நாராயணன் இறுதியாக தன் சக்ராயுதத்தை வரவழைத்து ஏவினார். ஆனால் அதுவும் வீரபத்ரனை தாக்காமல் மறைந்தது. இதனால் அனைவருமே அதிர்ந்து போயினர். விஷயம் விபரீதமானதை உணர்ந்த பிரம்மதேவர் வீரபத்ரனை வணங்கி தக்ஷன் கொல்லப்பட்டு விட்டான், ஆகையால் எஞ்சியிருக்கும் அனைவரையும் மன்னித்து அருளுமாறு வேண்டினார். அதை ஏற்ற வீரபத்ரன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். பின் விஷ்ணுவும் பிரம்மதேவரும் கைலாயம் ஓடி சென்றனர். பரம்பொருளே ஈசனே, எங்களை மன்னித்து அருள வேண்டும். தங்களை அவமதித்ததோ தக்ஷன், அவன் கொல்லப்பட்டு விட்டான். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் உயிரிழந்த மற்றவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும்னு பணிவுடன் வேண்டினர். சிவபெருமானின் கோபம் தணிந்தது. அந்த போரில் கொல்லப்பட்ட அனைவருக்கும் மீண்டும் உயிர் கொடுத்து அருளினார் ஈசன். அப்போ பிரம்மதேவர் தன் புத்திரன் தக்ஷனுக்கும் கருணை காட்டும்படி வேண்ட தலை துண்டிக்கப்பட்ட தக்ஷனின் உடலில் ஒரு ஆட்டு தலையை பொருத்தி அவனுக்கும் உயிர் கொடுத்தார் கருணை கடலான ஈசன். உயிர் பெற்ற தக்ஷன் ஈசனை வணங்கி, மகேஸ்வரா, ஆணவத்தால் பெரும் தவறு செய்துவிட்டேன். உங்கள் கருணையால் மீண்டும் இன்று புது பிறவி எடுத்துள்ளேன். எந்த யாகத்தின் மூலமாக நான் உங்களை அவமரியாதை செய்தேனோ அதே யாகத்தை நீங்களே தலைமை தாங்கி நடத்தி தர வேண்டும்னு வேண்ட சிவபெருமானும் சம்மதம் தெரிவித்து அந்த யாகத்தை முடித்து வைத்தார். யாக குண்டத்தில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்ட சதிதேவியின் உடல் பகுதிகள் பூமியில் 51 இடங்கள்ல விழுந்துச்சு. ஒரு பித்தனை போல் சதியின் நீங்காத நினைவுகளுடன் அந்த 51 இடங்கள்லையும் சுற்றி திரிந்தார் சிவபெருமான். அந்த இடங்கள் ஒவ்வொன்றையும் சக்தி பீடங்களாய் மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் ஒரு பைரவரை உருவாக்கி காவலுக்கு நியமித்தார். சிவபெருமானின் இந்த நிலையை பார்த்த தேவர்கள் திருமால் கிட்ட முறையிட்டாங்க. திருமாலோ, இவை யாமும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம தேவர்கள் திருமாலிடம் சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரங்கள் பெற்ற அந்த தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ அப்படின்னு பயத்துடன் கேட்டாங்க. திருமால் அதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு புறம் இருக்க, தன் உயிரை மாய்த்து கொண்ட சதி மீண்டும் பூலோகத்தில் ஹிம்மவானுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். சின்ன வயசுல இருந்தே அவங்க சிவபெருமானின் எண்ணங்களுடனே வளர்ந்து வந்தாங்க. ஆனா சிவபெருமானோ சதியின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாம மறுபடியும் யோக நிலைக்கு போயிட்டார். இந்த கட்டத்துலதான் தாரகாசுரனின் கொடுமைகள் தலைவிரித்தாட ஆரம்பிச்சது. பொறுத்து கொள்ள முடியாத தேவர்கள் மீண்டும் திருமாலிடம் தஞ்சமடைந்தனர். திருமால் அதுக்கு சதி இப்பொழுது பார்வதி தேவியாக பூமியில் அவதரிச்சு இருக்காங்க. நாரதரை வரவழைத்து அவரை பூமிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நாரதரை அழைத்தார். நாரதர் ஹிமவானை சந்திச்சு தனக்கு ஒரு உபயம் செய்து தர வேண்டும்னு கேட்டார். அதுக்கு ஹிமவான், நான் எப்படி உங்களுக்கு உபயம் செய்ய முடியும்? அது என்னவாயினும் இப்போதே கூறுங்கள், நொடி பொழுதில் செய்து முடிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு நாரதர், தியானத்தில் இருக்கும் சிவபெருமானுக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் உன் மகள் பார்வதி தேவி செய்து தர வேண்டும். இதுவே நான் நாடி வந்த உபாயம் அப்படின்னு கேட்க, தன்னுடைய மகள் சிவபெருமானுக்கே பணிவிடைகள் செய்ய போகிறாள் என்ற அந்த எண்ணம் ஹிமவான்
சிவனுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. உடனே அந்த செய்தியை பார்வதி தேவியிடம் சொல்ல அவங்களும் ரொம்பவே மனமகிழ்ந்தாங்க. ஏன்னா தன் இளம் வயதுல இருந்தே சிவனை பற்றிய சிந்தனைகளுடனும் சிவ எண்ணங்களுடனும் வளர்ந்து வந்த பார்வதி தேவி தன்னுடைய மனசுக்குள்ள பதியாக நினைத்த அந்த சிவபெருமானுக்கே இன்று பணிவிடை செய்ய போகும் பெரும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை எண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உடனே தன் தோழிகளுடன் புறப்பட்டு போய் சிவபெருமான் தியான நிலையில இருக்கும் இடத்துக்கு சென்று தன் பணிவிடைகளை செய்ய தொடங்கினாங்க. ஆனா காலங்கள் பல கடந்தும் சிவபெருமானின் யோக நிலை அப்படியே இருந்துச்சு. இன்னொரு புறம் தாரகாசுரன் 3 உலகங்களையும் கைப்பற்றினான். தேவர்கள் இந்த முறை பிரம்மதேவரிடம் ஓடினாங்க. பிரம்மதேவர், தேவர்களே, அந்த சக்தி வாய்ந்த அசுரனை அழிக்க நம்மால் முடியாது. சிவபெருமானின் புத்திரர்களால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும்னு பெரும் வரத்தை பெற்றவன் அவன். அவனை வெல்ல நம்மால் முடியுமா என்ன? ஈசனோ யோக நிலையில் இருக்கிறார். அவருடைய யோக நிஷ்டையை கலைப்பதும் சாதாரண காரியம் அல்ல. அவராகவே எப்பொழுது கண்விழிப்பார் என்றும் நமக்கு தெரியாது. அவருடைய பணிவிடைக்காக ஹிம்மவான் தன் மகள் பார்வதி தேவியை 2 தோழிகளுடன் நியமித்திருக்கிறான். கைலாயநாதரின் நிஷ்டை கலைந்து பார்வதியும் அவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இந்த அசுரனின் அழிவு தொடங்கும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட இந்திரனோ சிவபெருமானின் யோக நிஷ்டையை கலைத்து காதல் உணர்வை அவருக்கு உண்டாக்க மன்மதனால் மட்டுமே முடியும்னு சொல்லி மன்மதனை அழைத்தார். உடனே மன்மதன் தன் மனைவியுடன் இந்திரன் முன் தோன்றி, தெய்வேந்திரனே, என்னை அழைத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டான். இந்திரன் அதுக்கு, தாரகன் என்ற கொடூர அரக்கன் பெற்ற வரத்தின் காரணமாக நாம் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவனை அழிக்க ஒரே வழி, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு குமாரன் பிறக்க வேண்டும். ஆனா சிவபெருமான் இப்பொழுது யோக நிஷ்டையில் இருக்கிறார். அந்த யோகத்தை கலைக்க வேண்டுமானால் அவரை காமம் கொள்ள வைக்க வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை செய்ய உன்னால் மட்டுமே முடியும். நீ மன்மத பானங்களை அவர் மீது செலுத்தி அவருடைய யோக நிஷ்டையை கலைத்தாக வேண்டும் சொன்னார். அதை ஏற்ற மன்மதன் தயக்கத்துடன் சிவபெருமான் யோகம் செய்கிற இடத்திற்கு தன் மனைவியான ரதி தேவியுடன் வந்தான். அப்போ வழக்கம் போல சிவபெருமான் அன்றும் யோக நிஷ்டையில் இருக்க பார்வதி தேவி அவருக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாங்க. கரும்பு வில்லுடனும் மலர் அம்புகளுடனும் வந்திருந்த மன்மதன் சிவபெருமானுடைய இடது புறத்துல நின்றான். அதை கூட கவனிக்காம பார்வதி தேவி பலவிதமான மலர் புஷ்பங்களால சிவபெருமானுக்கு பூஜைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. மன்மதன் தன் மலர் அம்புகளை சிவனை குறிவைத்து எய்ய முற்படும் போது கை தவறி அந்த கரும்பு வில் சிவபெருமான் மேல விழுந்துச்சு. அதனால நிஷ்டை கலைந்த சிவபெருமான் கண்விழித்தார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நிலத்தில் விழுந்த கரும்பு வில்லை மீண்டும் எடுத்து காம உணர்வு ஊட்டப்பட்ட தன் மலர் அம்புகளை மீண்டும் மீண்டும் சிவபெருமான் மீது எய்து கொண்டிருந்தான் மன்மதன். அதை பார்த்த சிவபெருமான் பெரும் கோபம் கொண்டார். சிவன் கோபப்பட்டால் என்ன ஆகும்? நெற்றிக் கண்ணில் இருந்து அக்னி வெளிப்படும். அப்படி வெளிப்பட்ட அக்னியானது மன்மதன் மேல பட அந்த நொடியே அவன் எரிந்து சாம்பலானான். எங்கட்டு சொல்லவே எல்லா உயிர் அந்தமே.